வணக்கம். மாற்றத்தை நோக்கிய நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். தொடரும் சர்க்கார் சர்ச்சைகள், இது குறித்து விவாதிப்பதற்காக நம்முடைய அரங்கத்தில் 4 சிறப்பு அழைப்பாளர்கள் வந்திருக்கிறார்கள். எழுத்தாளர் சந்திரசேகர் வந்திருக்கிறார், அது மட்டுமல்லாது நடிகர் பாபு கணேஷ் வந்திருக்கிறார், திரைப்பட இயக்குனர் ராசி அழகப்பன் நம்மோடு இருக்கிறார், மேலும் தாகபூமி குறும்படத்தினுடைய அன்பு ராஜசேகரனுடைய உறவினர் நந்தகுமார் நம்மோடு இருக்கிறார். இந்த தொடரும் சர்க்கார் சர்ச்சைகள், இது குறித்து நாம் அதிகமான விஷயங்களை நாம் விவாதிக்கிறோம். முதல்ல நம்முடைய திரைப்பட இயக்குனர் ராசி அழகப்பன் கிட்ட கேட்கலாம் சார். அந்த கதை திருட்டுனா என்ன சார் சொல்லுங்க சார். முதல்ல இல்லை, அந்த திருட்டு அப்படிங்கிறது ஒரு பெரிய வார்த்தை, ஏன்னா அதை கதை எழுதியவர் சம்பந்தப்பட்ட இன்னொரு இயக்குனருக்கு நேரடியாக சொல்லி அதை வந்து தனக்கு கொடுக்க வேண்டிய அந்த அந்தஸ்தும் பணமும் கொடுக்கலன்னு சொன்னால் அது திருட்டு. இது வந்து கதை திருட்டு என்பது நேரடியாக ஒரு சட்ட சிக்கலுக்குள்ளானது. இதை கதை திருட்டு என்ற ஒரு தலைப்புக்குள்ளே நம்ம அடக்க முடியாது. ஒரே சிந்தனை, ஒத்த சிந்தனைன்றதை நம்ம சொல்ல முடியும். ஏன்னா பொதுவாகவே தன்னுடைய வாழ்க்கையில் எழுத்தாளர்கள் தன்னுடைய சம்பவங்கள், வாழ்னுடைய சம்பவங்கள் எழுதுகிற போது இன்னொருத்தர் யாரும் திருட முடியாது, ஏன்னா சொந்த இது. ஆனால் அந்த சமூக நிகழ்ச்சிகள் நடக்குது பாருங்கள். இப்போ வந்து ஒரு வார் நடக்குது, போர் நடக்குது, அந்த போரை பற்றிய எதிர்கருத்துக்கள் தவறு சரி என்று சொல்லி பல்வேறு எழுத்தாளர்களுக்கு ஒன்று தோணும், அவங்கவுங்க பார்வையில் அது எழுதுவாங்க. அதே மாதிரி சமூகத்தில் நடக்கிற இப்போ கார்ப்பரேட் பிரச்சனைகள் வருகிற போது இதெல்லாம் வந்து அழிக்கிறது அப்படின்னு ஒரு பல்வேறு மனிதர்களுக்கு வரும். அதே மாதிரி இப்போ ஆர்கானிக் இயற்கை விவசாயம் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து பழைய விவசாயத்திலேருந்து மறுபடியும் போய் கார்ப்பரேட்காரெல்லாம் கெடுத்துட்டாங்க, மறுபடியும் இது வரணும் என்று பல்வேறு சிந்தனைகள் தன்னுடைய வாழ்க்கை சூழலிருந்து வரும். இங்கே எங்கே இது மாதிரி பிரச்சனைகள் வருதுன்னு சொன்னாக்கா, ஒரு சமூக கருத்துக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், ஒரு பேப்பரில் வந்த விஷயம் அல்லது சமூகத்தில் நடக்கிற விஷயத்தை வெவ்வேறு கோணங்களில் பார்த்து வெவ்வேறு விதமாக படைக்கிற போது தோணும், இல்லை சார் நான் அதே மாதிரி யோசித்தேன் சார், நீ என்ன அதே மாதிரி யோசிக்கிற என்று வரும். அதையெல்லாம் வந்து திருட்டு என்ற ஒரு சிந்தனையில் வந்து திருட முடியாது. அது சினிமாவை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு டம்ளர் இருக்குது, இந்த டம்ளரில் வந்து 4 முகம் இருக்குது, அங்கேருந்து பார்த்தா ஒரு மாதிரி தெரியும், இங்கேருந்து பார்த்தா ஒரு மாதிரி தெரியும், அதுதான் திரைப்படங்கள்னு சொல்கிறது. அந்த கதையினுடைய மூலக்கதையை வச்சுட்டு யாரும் ஜெயிச்சிட முடியாது. அந்த மூலக்கதையை அந்த இயக்குனர் எழுத்தாளர் எப்படி பார்க்குறார், தன் அனுபவத்தில் எப்படி அந்த பார்க்குறவனுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கார் என்பதிலேயே பல்வேறு விதமான கோணங்கள் வரும். அப்படி வருகிற போது அது ஒன்றாக்காது, ஒரே கதை வறுமை நிறம் சிவப்பும் நிழல்களும் வந்தது. ரெண்டும் ஒரு 4 வேலை இல்லாத பட்டதாரிகள் வேலைக்காக அலையிறாங்க, 80களில் வந்த பிரச்சனைகள் எப்படி எதிர்கொள்கிறாங்கன்னு சொல்லிட்டு இயக்குனர் சிகரம் பாலச்சந்திரன் அவர்களும் இயக்குனர் இமயம் பாரதிராஜ் அவர்களும் கையாளுறாங்க, ரெண்டு பேரும் வெவ்வேறு களத்திலிருந்து போயிடுறாங்க, அது வேறு இது வேறு. ஆனால் கருத்து என்பது ஒன்று தான், அது கருத்து ஒன்றின் காரணமாகவே அது இன்னொருத்தர் களவாடி விட்டார்னு சொல்ல முடியாது. ஆனால் நேரடியாக ஒரு கதாசிரியர் நடிகர் பாபு கணேஷ் கிட்ட இதை பற்றி கேட்கலாம் சார். முடிச்சிடறேன். என்று சம்மந்தப்படுகிற போது தான் குற்றம் சுமத்த முடியும், மீதெல்லாம் ஐயப்படலாம், அதுதான் என்னுடைய கருத்து. ஓகே சார். பாபு கணேஷ் ஒரு இயக்குனராக இருக்கீங்க, தயாரிப்பாளராக இருக்கீங்க, நடிகராக இருக்கீங்க, ஒருத்தருடைய கதையை எடுத்து இன்னொருத்தர் வந்து அதை வந்து படமாக எடுக்கிறதுன்றது அவருடைய மனநிலை எப்படி இருக்கும் உங்களுடைய பார்வையில்? சரிகம பதனிசா இசையில் நீங்கள் வந்து கதைன்னு பார்த்தீங்கன்னா ராமாயணம் மகாபாரதத்தில் இல்லாத கதையே கிடையாது. நீங்கள் இந்த சோ கால்டு த டாப் டைரக்டர்ஸ், டாப் ஆர்டிஸ்டினுடைய கதைகள் நீங்கள் பார்த்தீங்கனாலே எல்லாமே வந்து ஒரு தழுவல் தான், இன்ஸ்பிரேஷன் தான். நீங்கள் வந்து எந்த கதையை சொன்னாலும் இது ரெண்டுக்குள்ளே அடங்கிடும். மற்ற மதங்களை எடுத்துட்டோம்னா பைபிள், குரான் இதுலலாம் இருக்கிற ஒரு விஷயம் மாஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்கிறீங்களா, அது எங்கேருந்து ஆரம்பிக்கும்? இப்போ இன்ஸ்பிரேஷன் வந்து இப்போ ஒரு படம் பார்த்துக்கிட்டே இருக்கும், ஒரு பல படங்கள் பார்ப்போம், ஒரு சீன் நம்மளை வந்து தொடும், நெஞ்சை தொடும். ஸோ அதை வந்து நம்ம ஒரு கதையாக பண்ணலாம். இப்போ ஷார்ட் ஃபிலிம் அவர் சொல்கிறார், ஒரு விவசாயத்தை பற்றின ஒரு ஷார்ட் ஃபிலிம் அவர் அந்த டைட்டிலில் சொல்லும்போதே இப்போ எனக்கு ஒரு கதை வந்து இன்ஸ்பயர் ஆகுது. ஸோ அது மாதிரி இன்ஸ்பயர் ஆனதுன்னா, ஆனாலும் ஒரு டைட்டில் சொன்ன உடனே ஒரு கதை வரும், ஆனால் அவர் சொன்ன கதையே படமாக எடுக்கிறதுன்றது என்னது அது? இல்லை அது வந்து இப்போ ஸ்க்ரீன் பிளே படம் இப்போ நீங்கள் இப்போ சர்க்கார்ன்ற ஒரு திரைப்படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பப்ளிசிட்டியே தேவையில்லை அதுக்கு, ஆனால் அது ஓவர் பப்ளிசிட்டி. பட் இப்போ அந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் ரெண்டு ஸ்க்ரீன் பிளேவும் ஒன்றா இருக்குதா. இந்த ராமாயணத்தையே பல ரைட்டர்ஸ் எழுதியிருக்காங்க, ஒவ்வொருத்தர் பாயிண்ட் ஆஃப் வியூ வேறு வேறு மாதிரி இருக்குது. இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி அதுதான், அது மாதிரி வந்து இதை திருட்டுன்றதை விட ஒரு இன்ஸ்பிரேஷனில் அவர் பண்ண கதையே இன்னொருத்தர் எடுத்துட்டாரு, அவருக்கு என்ன ஹானர் பண்ணாங்க. ஸோ அதை வந்து பாக்யராஜ் சார் வந்து கொஞ்சம் நேர்மையாக அதுக்கு போராடினார். ஸோ அந்த விஷயத்தில் வந்து பாக்யராஜ் சாருக்கு நம்ம இல்லை, அந்த இன்ஸ்பிரேஷன்றது எங்கே முடியுது, அது திருப்பி எங்கே ஆரம்பிக்குது? இன்ஸ்பிரேஷன் வந்து இப்போ அவர் பண்ண கதை தான் இவர் பண்ணியிருக்காருன்றது முருகதாஸ் சொல்லும்போது நமக்கு தெரியுது, நான் பண்ணலை. பட் வந்து அப்படி ஒரு விஷயம் வந்து அந்த லைன் வந்து அவர் பாக்யராஜ் சார் சொன்னது, அந்த லைனை நான் வேறு கோணத்தில் பார்த்துருக்கேன்.
அந்த கதையும் இந்த கதையும் ஒரே கதை கிடையாது. ஸ்க்ரீன் பிளே, டைலாக், டைரக்ஷன் எல்லாம் எந்த தான் இருந்தாலும் அந்த உதவி இயக்குனருக்கு ஒரு நியாயமான விஷயங்கள் நடக்கணும். இப்போ தெரிஞ்சோ தெரியாமையோ நீங்கள் திடீர்னு இன்றைக்கி ஒரு பிங்க் கலர் ஷர்ட் போட்டு வரீங்க, அதே ஷர்ட் வந்து உங்கள் நண்பர்களோ இல்லை தோழிகளோ இருக்கும்போது நீயும் பிங்கா நீங்கள் நானும் பிங்க் சேம் பிச்சுன்னுவோம், அப்போ வந்து காப்பி அடிக்கிறது இல்லை. இல்லை சார், சட்டம் வேற கதை வேற இல்லையா? இல்லை, சட்டப்படி பார்த்தாலும் ஈச் சீன் பை சீன், ஷார்ட் பை ஷார்ட், ஒரு 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 ஸ்டோரி போர்டுன்னு ஒன்று இருக்குது. இப்போல்லாம் வந்து அந்த ஸ்டோரி போர்ட் பிரகாரம் வந்து அது வந்து ஷார்ட் பை ஷார்ட் திருடப்பட்டு இருந்தால் குற்றம் சட்டத்திலேயே. ஐம் அட்வொகேட் ஆல்சோ, அதனால் நான் இப்போ சொல்கிற ஒரு உரிமை இருக்குது. ஸோ அது மாதிரி திருடப்பட்டதா அப்படின்றது யாருக்குமே தெரியாது. அப்போ கரு திருடுறது குற்றம் இல்லையா? கரு என்பதை எப்படி யாருக்குமே சொந்தமே இல்லையா? நீங்கள் சரிகமாக பதனீசா அந்த சுரத்துலேருந்து வர்றதுதான், ராஜா சார் பண்ணாலும் எம்எஸ்பி பண்ணாலும் ஏஆர் ரகுமான் பண்ணாலும். அதே மாதிரி இந்த கதைகளும் வந்து அப்பா அம்மா புள்ள நல்லவன் கெட்டவன் இதை தொடாமல் வேறு எங்கே இருக்குது கதை? ஓகே, தொடர்ந்து பேசலாம். நம்ம எழுத்தாளர் சந்திரசேகர் சார்கிட்ட பேசலாம். சார் சொல்லுங்கள் சார், கதை திருட்டு உங்களுடைய பார்வையில் சொல்லுங்கள், எழுத்தாளர் என்ற பார்வையில். அதாவது கதை திருட்டு அப்படிங்கிறது சார் சொல்கிறாப்புல கரு இருக்கு பாருங்க. இப்போ சிவாஜி கணேசன் ஓட்ட இன்னும் திருப்பிட்டார், அவர் ஏமாந்துட்டார். அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தை வந்து கிரியேட்டிவ் பீப்புள், சினிமாக்காரங்களாகட்டும், பத்திரிக்கையாளர்களாகட்டும், எழுத்தாளர்களாகட்டும், எல்லாருமே இதை பார்த்துட்டு இதை வச்சு ஒரு கதை பண்ணலாம் அப்படி எல்லாருக்குமே தோணும். சப்போஸ் அந்த மாதிரி ஒரு ஆள் வந்து இந்த மாதிரி ஏமாந்து போயிட்டார், அவருக்கு கோபம் வருது, அவருக்கு ஒரு தேசப்பற்று வருது, நாட்டு மீது பற்று வருது, அவர் இதுக்கு பதில் நம்ம என்ன செய்யலான்னு நினைக்கிறாரு அப்படிங்கும் போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு 7-8 பேர் வந்து ஒரே மாதிரி சிந்திக்கலாம். சில பேர் வந்து இந்த நாட்டை நொந்து போகிறது ஒரு கூட்டம், இன்னொரு கூட்டம் வந்து இவருக்கு பழி வாங்கணும், இதை விடக்கூடாது, இந்த விஷயம் இதை நம்ம போராடணும், ஆதிக்க சக்தியை எடுத்து போராடணும் அப்படின்னு ஒரு 4-5 பேர் நினைக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். இது வந்து கிரியேட்டிவ் பீப்புள் எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி யோசிப்பாங்க. ஸோ இவங்க யோசிச்சுட்டு இவங்க என்ன செய்கிறாங்க, இதுக்கு அடுத்த ஸ்க்ரீன் பிளே இதுக்கப்புறம் எப்படி இது தன்னுடைய இந்த இதுக்கு தனக்கு எப்படி நியாயம் வாங்குறாங்க, எப்படி தனக்கு நியாயம் கிடைக்குது அப்படிங்கிறத அவங்க வெவ்வேறு சம்பவங்கள் மூலியமாக தான் முடிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது பல நேரங்களில் என்னென்னா ஒரு 4-5 பேர் ஒரே மாதிரி யோசிக்கிறான்னு வச்சுங்களேன், இதை எப்படி திருட்டுன்னு சொல்ல முடியாது, கருவெல்லாம் நம்ம எடுத்துருக்கலாம். அதுக்கப்புறம் பல சம்பவங்கள் வந்து அவங்க அப்படியே யோசிச்சிருக்காங்க. அதனால் இது ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம். இது இந்த விஷயம் இருக்குது பாருங்கள், இது ரொம்ப சிக்கலான விஷயம். எப்போ திருட்டுன்னு சொல்லலான்னா, இப்போ ஒரு டைரக்டர் இருக்கார், ஒரு பெரிய டைரக்டர், நம்ம பேர் சொல்ல வேண்டாம், அந்த பெரிய டைரக்டர்கிட்ட ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரோ யாரோ ஒரு ரைட்டரோ என்ன செய்கிறாங்கன்னா, சார் நல்ல ஸ்கிரிப்ட் இருக்குது சார், ரொம்ப நாளாக நான் போராடிட்டு இருக்கேன் சார், கொடுக்குறாரு. அந்த ஸ்கிரிப்ட் அவர் கொடுத்ததுக்கப்புறம் ரொம்ப ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தா படம் வருது, பார்த்தா அது இவர் கொடுத்த அதே தான் வந்துட்டுருக்கு. அப்போ நிச்சயமாக திருட்டுது. ஏன்னா அந்த சம்மந்தப்பட்ட டைரக்டர்கிட்டயே யாரோ ஒரு ரைட்டரோ அல்லது ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரோ கொடுத்து அதை அப்படியே பண்ணிட்டாங்க. அந்த அப்போ வந்து அது திருட்டுன்னு சொல்லலாம். ஆனால் நான் வந்து ஒரு ஸ்டோரியே நான் ஏற்கனவே எழுதி வச்சு நான் அலைஞ்சிட்ருக்கேன், இன்னொருத்தர் என்னதே ஒன்று அவருக்கு தெரியவே தெரிய போகிறதில்ல, அவர் வந்து வேறு ஒன்று செஞ்சிட்ருக்காரு, என்னது வந்து அவருக்கு தெரிய வாய்ப்பே இல்லை, ஆனால் அவர் வந்து கிட்டத்தட்ட நாங்கள் ஒரே மாதிரி சிந்திக்கிறோம். இந்த அக்கேஷனில் வந்து இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர வாய்ப்பு இருக்குது. இதை நம்ம எப்படி திருட்டுன்னு சொல்ல முடியும்? இது ரொம்ப ஒரு சிக்கலான விஷயம் இது. ஆனால் வந்து அந்த காலத்துலேருந்து பார்த்திங்கன்னா அந்த இன்ஸ்பிரேஷன் ரொம்ப காலமாகவே, இப்போ ஸ்ரீதர் வந்து முக்கோண காதல்னு ட்ரையாங்கலில் ஒன்று ஆரம்பித்தார், அவர் தான் கல்யாண பரிசில் அவர் ஆரம்பித்த கதை அது. அந்த முக்கோண காதல் அவர் ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து நிறைய முக்கோண காதல், நிறைய தமிழ் சினிமாவில் நிறைய வந்தது. ஓகே சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். நம்ம ராசி அழகப்பன் சார்கிட்ட கேட்கலாம். சார், இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கு இந்த கற்பனை வளம் குறைஞ்சிடுச்சின்னு நினைக்கலாமா? இல்லை, நான் அடிப்படையாக நான் முதலே சொல்ல நினச்சேன், இந்த சர்க்கார் இந்த படத்தில் வந்து வருண் என்கிறவர் ஒரு திரைப்பட கல்லூரியில் படிச்சிருக்கார், எழுத்தாளர், அவர் ஒரு இயக்குனர் ஆகக்கூடியவர். முருகதாஸ் அவர்களும் கலைமணிகிட்ட பயின்றவர், எழுத்தாளர், சிறுகதை எழுத்தாளர், சிந்திக்கிறவர், பெரிய இயக்குனர். இந்த எழுத்தாளர்கள் மத்தியில் சிந்தனை வறட்சின்னு சொல்ல முடியாது. எப்போ சிந்தனை வறட்சின்னு சொன்னால் சமூக ஈடுபாடு இல்லாத ஒரு மனிதனிடம் ஒரு வறட்சி வரும். ஆனால் இவங்க ரெண்டு பேருமே வந்து சமூகத்தின் மேலே இருக்கிற தாக்கங்களெல்லாம் தனக்குன்னு நினச்சிட்டு வந்து அவங்க எழுதியிருக்காங்க. வருணும் அப்படி தான் எழுதியிருக்கார். முருகதாஸ் வந்து அவருடைய கத்தி துப்பாக்கி பார்த்தீங்கன்னா அவருடைய வந்து எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. கத்திலையும் பிரச்சனை இருக்கு இல்லைங்களா? கத்திலையும் ஒரு பிரச்சனை சொல்கிறேன். அதான் சொல்லி சமூக கதைகளில் மட்டும்தான் இந்த பிரச்சனை வரும்ன்ற நான் நான் வந்து முருகதாஸ் வந்து கற்பனை வளம் இல்லைன்னா சொல்ல முடியாது, இருக்கு. ஆனால் இந்த சம்பவங்கள் ஒத்த நிலையில் யோசிக்கிற ஒரு கதைகள் இருக்கு. நம்ம நந்தகுமார்கிட்ட பேசிட்டு வந்துடலாம். கத்தி பற்றி நீங்கள் சொன்னதால நந்தகுமார்கிட்ட பேசிட்டு வந்துடலாம். சார், இப்போ அந்த அன்பு ராஜசேகர் வந்து இந்த தாக பூமி அப்படின்ற ஒரு குறும்படத்தை இயக்குனர் இல்லைங்களா, இந்த கத்திப்பட பிரச்சனையை உருவானது அந்த சூழ்நிலை, அதை விளக்கமாக சொல்லுங்கள்.
அதான் சார், ஒரு சினிமா துறையில் சாதிக்கணுங்கிற ஒரு இதில் வந்துட்டு ஒரு 2012 வருஷம் சார். அவர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எம்சிஏ பட்டதாரி, சென்னையில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார், ஐடியில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். திடீர்னு அந்த வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு இந்த இதில் இறங்கினார். நான் இப்போ கூட கேட்டேன், என்ன அவ்வளோ இருந்தாலும் ரொம்ப நாளாக ஈடுபாடு உண்டு அப்படின்னு சொல்லி ரொம்ப இது பண்ணி சொல்லிட்டு இருந்தார். சரி ரைட், நாங்களும் ஒன்றும் இது பண்ணல, சரி அது பாட்டுக்கு இருக்கட்டும், இதெல்லாம் பண்ணலாமே அப்படின்னா, இல்லை நான் பண்ணணும் ரொம்ப இதில் சாதிக்கணும் ரொம்ப ரொம்ப நாள் ஆசை அப்படின்னாரு. சரி ரைட்டு ஓகே பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னா, அப்போ 2012 தாகபூமின்னு சொல்லிட்டு ஷார்ட் ஃபிலிம், ஃபுல்லாக எல்லாம் விவசாயிகளை இது பண்ணி மையமாகப்படுத்தி இது பண்ணி அவங்கள அவங்க கஷ்டங்கள் தற்கொலைகள் அந்த இதெல்லாம் பேஸ் பண்ணி 2012 டிசம்பர் மாதம் ஃபுல்லாக இது பண்ணார், ஷூட் பண்ணார். அப்போ நான் வந்து அவர் கொஞ்சம் அந்த டைத்தில் கொஞ்சம் ஹெல்ப்பாக இருந்துகிட்டு இருந்தேன். அந்த அந்த ஷூட்டிங் போகிறது வர்றது போயெல்லாம் பார்த்துட்டு நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். 2012 முடிச்சுட்டு 2013 வருஷம் பிப்ரவரி மாதம் வந்து எல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியும், இயற்கை வேளாண் ஐயா நம்மால் வருவாங்க, அவங்க வந்து அந்த படத்தை வந்து அவங்க இது பண்ணுறாங்க, வெளியிடுறாங்க. வெளியிட்டுட்டு உறவினர் ஒரு தாத்தா வரும், அது மாதிரி வெளியிட்டு நல்லா பாராட்டி எல்லாம் இது பண்ணி ஊக்கப்படுத்தினாங்க. அதே மாதிரி அடுத்தது இது பார்த்திங்கன்னா, பாலுமேந்திர சார் இது பண்ண ஒரு ஷார்ட் ஃபிலிம் அந்த ஃபெஸ்டிவல் இதில் வந்துட்டு சென் ப்ரைஸ் வாங்கிச்சு. அதே மாதிரி ஆனந்த விகடன் அதில் வந்துட்டு 5 ஸ்டாருக்கு வந்து ஒரு 4 ஸ்டார் வாங்கிச்சு சார். அதில் பாராட்டி எழுதியிருந்தாங்க ஆனந்த விகடனில். எல்லாமே 2013 நடக்குது தான் சொல்கிறது, 2012 ஜனவரி இது 2013 சார், பிப்ரவரி ஜனவரி அந்த இதெல்லாம் நடக்கிறது இதெல்லாம். அப்போ 2013 ஏப்ரல் மாதம், 2013 ஏப்ரல் மே அந்த டயத்தில் வந்துட்டு ஒரு முருகதாஸ் சார் வந்துட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எனக்கு ஜாயின் பண்ணுறவங்க வந்து அவங்களோட ப்ரொஃபைலில் வந்து எனக்கு இது பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி மெயில் வழியாக ஒன்லி மெயில் வழியாக த்ரூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார். அப்போ அந்த டயத்தில் வந்து ஒரு இவரோட ப்ரொஃபைல் இந்த இதெல்லாம் இருக்குல்ல, டாக்குமெண்ட் பற்றிய டீட்டெயில்ஸ்லாம் அவர் அனுப்புகிறார் ஜூன் மே ஜூன் அந்த டயத்தில். 2013 ஒரு நம்பிக்கையில் அவர் அனுப்பிச்சார் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வாண்டட் அப்படின்னு சொன்னா, இவர் வந்து சினி ஃபீல்டுக்கு புதுசு தானே, ஏற்கனவே இந்த பிரச்சனைகள்லாம் இருந்துட்டு இருக்கு, பல திரைப்படங்கள் அந்த பிரச்சனை இருக்கு இல்லையா. ஆமாம், அந்த டயத்தில் ப்ரொஃபைல் அனுப்புங்கன்னு சொல்லி அதுக்கான இது இருக்குது, அதாவது அனுப்பிடுறாரு. அவர் அனுப்பினதுக்கப்புறம் வந்து அவர் எந்த ஒரு பதிலும் இல்லை, அவர் மறுபடியும் தொடர்ந்து அடுத்தடுத்த ஷார்ட் ஃபிலிம் அதில் பயணம் பண்ணிகிட்டு இருக்காரு அவர். 2013 இதெல்லாம் போயிட்டு இருந்துச்சு. இதுக்கிடையில் தான் இப்போ 2014 கத்தி படம் ரிலீஸ் ஆகுது, தீபாவளி ரிலீஸ் ஆகுது. 2013 நடந்தது ஏப்ரல் மேல நடந்தது, 2014 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுது. அந்த டயத்தில் வந்துட்டு அவர் வந்து என்ன, ஒரு படம் ரிலீஸ் ஆகி ஒரு 1 வீக் கழிச்சு நீங்கள் படம் பார்த்தீங்களா அப்படின்னு நான் கேட்டார். பார்க்கல அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏ என்ன செய்தி அப்படின்னு கேட்டேன். இல்லை நானும் பார்க்கல, ஆனால் எனக்கு நம்ம அந்த தாகுபூமி பார்த்தாங்களே, என்னோடய உறவினர்கள் நண்பர்கள்லாம் பார்த்துருக்காங்க, அவங்களோட நண்பர்கள்லாம் பார்த்தவங்க என்ன பண்ணாங்க, இது மாதிரி படத்தை பார்த்தா ஃபுல்லாக அதோட இது மாதிரியே இருக்குது, நீ பார்க்கல என்னன்னு கேட்டேன். அந்த மாதிரிங்கிறப்ப யோசித்தோம் ரெண்டு பேரும், சரி போய் படத்தை தேட்டரில் பார்க்குறோம். உடனே இப்போ தேட்டரில் பார்த்தா கொஞ்சம் அவங்களுக்கு இதாக இருந்துச்சு, அவங்க சொன்னதெல்லாம். அப்போ தேர்ட் பர்சன் சொல்கிறாங்க, அப்போ தான் ஒருத்தர் சொல்ல ஒரு 5-6 பேர் தனித்தனியாக ஒருத்தர் சம்மந்தம் இல்லாமல் சொல்கிறாங்க, ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க இது மாதிரி இருக்குது போய் பார்த்தீங்களான்னு. அப்போ தான் எங்களுக்கு ஒரு தாக்கம் இதாகி போய் பார்த்தோம், பார்க்குறப்ப தான் தெரியுது ஃபுல்லாக அந்த இது அப்படியே வர்றது. ஓகே சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். நம்மோடு பத்திரிகையாளர் பா கிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். சார், இப்போ அந்த கதை திருட்டு பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம், உங்களுடைய பார்வையில் ஒரு பத்திரிகையாளராக நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஒரு பத்திரிகையாளராக, எழுத்தாளராக, நடிகராக கூட பார்வையில் பார்க்குறேன். இவர் சொன்ன கத்தி படத்தில் கூட நான் வந்திருக்கேன், அது ஒரு பக்கம். கதையை பொறுத்தவரையில் நல்ல நாவல்கள் அந்த படைப்புகளை வந்து தழுவல் செய்வார்கள், மாற்றி அமைப்பார்கள், அப்படியே எடுத்து திரைப்படமாக்குவார்கள். இது அல்லாமல் பொதுவான கதைகள் இருக்குல்ல, இப்போ ராமாயணம் மகாபாரதம் சிலப்பதிகாரத்தெல்லாம் எடுத்து செல்லும்போது மூலக்கதை இளங்கோவடிகள்னு போட போகிறதில்ல, மூலக்கதை வால்மீகி அல்லது கம்பன் போட போகிறதில்ல. ஆனால் எல்லாருக்கும் தெரிந்தது, எல்லாருனாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இது இல்லாமல் ஃபோக் நாடகங்கள், நாட்டுப்புற கதைகள் இருக்கு இல்லையா, மலையோரமாம்பட்டியான் வந்தது, சீவலிப்பேரி பாண்டி வந்தது, வீரபாண்டிய கட்டபொம்மன் கூட கெட்டபொம்மு கதைங்கிற பாடல்கள் நிறைந்த நாட்டுப்புற பாடல்கள் தொகுப்பு தான். அதனுடைய அடிப்படையில் தான் சக்தி கிருஷ்ணசாமி என்ற அற்புதமான வசனகர்த்தாருடைய படைப்பில் உருவாகுது. இதில் எதுவுமே தவறு கிடையாது. இதில் என்னன்னா, யார் யாருடைய கதையை நாம் எடுத்திருக்கோமோ அவங்களுக்கான டியூ கிரெடிட், உரிய மரியாதையை தந்திருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு முள்ளு மலரும் வட்டத்துக்குள் சுதரமெல்லாம் உமாச்சந்திரன் எழுதினது குறிச்சிருக்காங்க. உதிரிப்பூக்கள் புதுமை புத்தனுடைய சிற்றன்னைங்கிற சிறுகதையை எடுத்து பலமுறை ட்ரீட் பண்ணப்பட்டது. அது ஆக்சுவலாக சிற்றன்னை கதையை நான் படிச்சிருக்கேன், உதிரிப்பூக்களும் 10 தடவை பார்த்துருக்கேன். ஆனால் இருக்க அதுக்கு பெரிய பெரிய மாற்றங்கள் இருக்கும். ஆனாலும் புதிய புத்தனின் சிற்றன்னை கரையை தழுவியது அப்படின்னு மகேந்திரன் சார் மரியாதை கொடுத்துருக்காரு. பூட்டாத பூட்டுக்கள் பொன்னியிலனுடைய நாவல், அதை முழுவதும் மாற்றி மகேந்திரன் படமாக எழுதியிருக்காரு.
சுஜாதாவுடைய பிரியா நாவலை கணேஷ் வசந்த் இருந்த கதாபாத்திரம் இடம்பெற்ற நாவலை கம்ப்ளீட்டாக மாற்றிட்டு எஸ்பி தமிழ்ச்செல் எஸ்பி டி ஃபிலிம்ஸ் என்று நினைக்கிறேன், அவங்க பிரியாவை ரஜினிகாந்தை வச்சு எடுத்தாங்க, ரஜினிகாந்த் ஸ்ரீதேவி மற்றும் அம்பரீஷ்லாம் வச்சு எடுத்தாங்க, கம்ப்ளீட்டாக மாற்றிட்டாங்க. அதுக்கு அந்த ஆதங்கத்தை வந்து இப்போ சுஜாதாவே அடுத்த கதையில் வந்து நாவலில் கணேஷ் வசந்த் பேசும்போது, பாஸ் உங்கள் உங்களுடைய பிரியாவை வந்து மாற்றிட்டாங்களே, ஆமாம் இந்த மாதிரி பண்ணிடுறாங்கன்ட்டு குறப்பட்டு எழுதியிருப்பார். அதோட இஷ்யூவாக போகலை. ஆனால் அதே சுஜாதா விக்ரம் நாவல் விக்ரம்ங்கிற படைக்கு படத்துக்கு பாட்டு எழுதியிருக்கார். இதெல்லாம் ஒரு பக்கம். பாரதிதாசனுடைய சேரமான் காதலி நாடகம்தான் மன்னாதி மன்னனா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நடித்த படம். அதே மாதிரி நிறைய இருக்குது. அருள்ராமனருடைய ராஜராஜ சோழன் பிற்காலத்தில் உமாபதி எடுத்த ராஜராஜ சோழன் சினிமாஸ்கோப் முதல் படம். இது மாதிரி ஏகப்பட்ட படங்கள் இருக்கும்போது இன்னும் சொல்ல போகிற வாக்கும் வக்கும்னு புதுமைப்பித்தனுடைய கதையை அப்படியே மாற்றி சரஸ்வதி சபதமும் 66 வெளியான சிவாஜி கணேசன் படம் சிவாஜி ஜெமினிலாம் நடிச்சது, இதில் எதுவுமே தவறு கிடையாது. ஆனால் எடுத்து ஆளும்போது மூலத்தை சொன்னவன் யார்? இப்போ தண்ணீர் தண்ணீர் கோமல் சுவாமிநாதன் சக்ஸஸ்ஃபுல் ட்ராமா, அதை எடுத்து கே பாலச்சந்தர் திரைப்படம் பார்க்கிறார் சக்ஸஸ்ஃபுல் படம், டியூ கிரெடிட் கொடுத்தாங்க. மணல் கயிறு மோடி மஸ்தான் நாடகம் விசுவாடுது, அவரே எடுத்து அவரே திரைக்கதையாக்கி அவரே திரைப்படமாக மணல் கயிறுன்னு கொண்டார் மோடி மஸ்தான் நாடு. அதனால் ஆசிரியர் படைப்பாளருக்கு உரிய அங்கீகாரம் தரப்பட வேண்டும். படைப்பாளருக்கு உண்டான அவனுடைய சிந்தனை, மற்றபடி நீங்கள் ஜோடனை போட்டுக்கிறது மற்ற உங்களுடைய ஃப்ளேவர்லாம் உங்களுடைய திறமையை குறிக்குது. ஆக உரிய அதிகாரம் அங்கீகாரம் எழுத்தாளருக்கு தரப்பட வேண்டும். அதுக்காக அப்புறம் ராமாயணம் மகாபாரதம் சிலப்பதிகாரம் அலெக்சாண்டர் கதைக்கெல்லாம் நன்றி சோன்னு சொல்ல முடியாது, எல்லா எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஆனால் அதில் கூட பாருங்கள், வரதராஜா முதலியார் கதையை எடுத்து நாயகன் படம் பண்ணார் மணிரத்னம், ராவணன் கதையை எடுத்து ராவணன் திரைப்படத்தை கொண்டு வந்தார், எம்ஜிஆரும் கலைஞர் அவர்களும் நட்பை மட்டுமே எடுத்து கையாண்ட ஒரு படம் தான் இருவர், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அது வந்து இவங்களுடைய அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட், இவங்களுடைய இப்போ நிறைய நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த சர்க்கார் சர்ச்சைக்கு வருவோம். சர்க்கார் சர்ச்சை இதில் பாக்யராஜ் மிக மிக நேர்மையாக நடந்து கொண்டிருக்கார். எனக்கு ஒரே ஒரு சின்ன நெருடல் என்னென்னா, பாக்யராஜ் விலகியது கூட அவருடைய நேர்மையை காட்டுகிறது. மிகச்சிறந்த திரைக்கதை ஆசிரியர் அவர், திரையுலகத்தில் 40 ஆண்டுகளாக அவர் கொடிகட்டி பறந்துருக்காருன்னா அவர் பெஸ்ட்டு ஸ்கிரிப்ட் ரைட்டர்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவர் ஏன் ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்துக்கு மன்னிப்பு கேட்கிறேன், நீ இருக்க மன்னிப்பு கேட்டுக்கணும்னு தெரியல. ஹீ நீட் நாட் ஃபீல் கில்ட்டி ஆஃப் இட். அவருக்கு என்ன அவரோட மனசாட்சி சொல்லியிருக்கு, அது பிரகாரம் நடந்திருக்கார், அவரோட மனசாட்சி சொல்லியிருக்கு, அது பிரகாரம் அவர் விலகியிருக்கார். அவருடைய நேர்மை அப்பழுக்கற்ற நேர்மையை காட்டுவதாகத்தான் இது நடந்திருக்கு. ஆனால் விலகல் சம்பந்தமாக அவர் சில விஷயங்களை சொல்லியிருக்கார், அதை பற்றி நம்ம பின்னாடி ஓகே தொடர்ந்து பேசலாம். நம்ம திரும்ப இயக்குனர் ராசி அழகப்பன் கிட்ட கேட்கலாம் சார். இப்போ நந்தகுமார் சொன்னார், அதாவது ஒரு மெயிலில் ஒரு விஷயத்தை அனுப்பணும்னு சொல்லிட்டு ஒரு உதவி இயக்குனர் வந்து ஒரு கதையை வந்து வாய்ப்புக்காக கூட அவர் வந்து ஒரு இயக்குனர்கிட்ட சொல்லலாம். எப்படி அதை வந்து அவங்க அந்த கதையை துஷ்பிரயோகம் செய்கிறாங்க? இல்லை இப்போ நீங்கள் சொன்னது வந்து அவர் அனுப்பியிருக்கார், அவர் பார்த்துருக்காரா அதுலேருந்து எடுத்திருக்காரா என்பது இருவருக்கும் உண்டான படம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இரண்டு படைப்பாளர்களுக்கு உண்டானது. நீங்கள் வந்து ஒரு மெயில் அனுப்பிச்சிருக்கார், அவர் பார்த்துருக்காரு, நான் பார்த்துட்டேன்னு சொல்லி ரிப்ளை பண்ணியிருக்காரா? ஆதாரத்தை நான் குறையவும் நிச்சயமாக ரிப்ளைல ஒரு படைப்பாளன் அசிஸ்டன்ட் வேணும்னு சொல்லும்போது நீங்கள் ஒன்று அனுப்பிச்சிருக்கிறீங்க, அவர் பார்த்துட்டு நான் உங்களுக்கு பார்த்துட்டேன் நல்லா இருக்கு வாங்க அப்படின்லாம் சொல்லலை. ஆனால் உங்கள் ரெண்டு பேருக்கு நடந்து ஏதோ நடந்திருக்கு, ஆனால் இந்த அந்த ரெண்டு பேர் தான் பதில் சொல்லிக்கணும். இல்லை ரெண்டு பேருக்கு ஏதோ நடந்தது அப்புறம் படமாக வந்திருக்குன்றாரு, படத்தில் போய் பார்த்துன்னு சொல்கிறாரு. நீங்கள் அந்த நம்மாழ்வார் வந்த பிற்பாடு எவ்வளவு கதைகள் இயற்கை விவசாயம் நம்மாழ்வாரை வந்து போற்றி எழுதப்பட்ட கவிதைகள் என்ன, சிறுகதைகள் என்ன, நிறைய எல்லா படைப்பாளர்களுமே மீண்டும் வந்து கிராமத்தை நோக்கி போகணும்னும் போது நம்மாழ்வார் தான் ஆதர்சம். நான் இவர் எடுக்கலன்னு சொல்லலை, எடுத்தார்னு சொல்ல வரல, அது இரண்டு பேருக்குள்ள பிரச்சனையை தீர்த்து வேண்டியது. ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். இப்போ இந்த பாக்யராஜ் சாருடைய அந்த ராஜினாமா எதற்காக இந்த மாதிரி ஒரு நிலையை அவர் எடுத்தார்? பாக்யராஜ் சாருடைய அந்த ராஜினாமா என்பது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஏன்னா அந்த செயற்குழு உறுப்பினர்கள் வந்து நிராகரிச்சிட்டாங்க, நீங்கள் தான் இருக்கணும் நல்லா சொல்லிகிட்டு இருக்காங்க. உண்மையிலே பாக்யராஜ் சார் வந்து இப்போ எடுத்திருக்கிற அந்த ஸ்டெப் இருக்குது பாருங்கள், எந்த புதிய எழுத்தாளர்களுக்கும் திரைப்பட உதவி இயக்குநர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பலம். நாம் எழுதினோம்னாக்கா நமக்காக பேச ஒரு குரல் இருக்குது, ஒரு சங்கம் இருக்குது, ஒரு தலைவர் இருக்கார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பலம். எனக்கு தெரிஞ்ச ஒரு கடந்த 40 ஆண்டுகளில் பாக்யராஜ் தான் முதல்ல ஆரம்பிச்சிருக்கார். ஆனால் அவர் அதில் என்ன சிக்கல்னு பாருங்கள், பாக்யராஜ் சாருக்கு வந்து வருண தெரியும், அப்புறம் அந்த கதையை வந்து அவர் சங்கம் மூலமாக பார்த்து அவர் வந்து ஒரு முடிவுக்கு வர்றார். ஆனால் என்ன பிரச்சனை என்ன, இங்கே அடிப்படையில் தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை இருக்குன்னா, பக்கத்தில் உள்ள கேரளாவில் இருக்கிற எழுத்தாளர்களைப் போல் இங்கே சினிமாவில் இருக்கிறவங்க தமிழ் படத்தில் இருக்கிறவங்க பயன்படுத்திக் கொள்வதில்லை. எல்லாம் நானே பண்ணுறேன்றது, எல்லாம் நானே பண்ணுறது, வேறு திரைக்கதைக்கு ஆட்கள் கிடையாது.
அப்புறம் இந்த இந்த கதையை வந்து எனது தான் அப்படின்னு சொல்லி இங்கே ரிஜிஸ்டர் பண்ணிட்டா அது என்ன கதைன்றது யாருக்கு தெரியும்? ஒரு 2 வருஷம் கழிச்சு இன்னொருத்தர் அதே மாதிரி ஒரு கதை பண்ணார்னா அது யாருக்கு தெரியும்? ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எனது உனதுன்னு சண்டை போகிறதுன்றது இந்த திரையுலகத்துக்கும் ஆரோக்கியமானதல்ல. இப்போ நடந்துருச்சு, ஒரு நெருக்கடியில் கூட ரெண்டு சமரசம் ஆயிருக்கலாம். சார் நீங்கள் சொல்லுங்கள் சார், வெளிப்படையான அதாவது இப்போ பாக்கியராஜ் சார் எடுத்தது இந்த முடிவு சரிங்களா? அதாவது சர்க்கார் படத்தில் பாக்யராஜ் சார் வந்து உண்மையிலேயே அந்த எழுத்தாளருக்கு நியாயம் பேசி அவருக்குரிய மரியாதையை சார் சொன்ன மாதிரி ஏற்படுத்தி தரணுன்ற ஒரு காரணத்துக்காக தான் அவர் இந்த இவ்வளோ தொலைவு போராடி இருக்காரு. பட்டு இந்த நேரத்தில் அவர் திடீர்னு ராஜினாமா கடிதம் வந்து கொடுத்தது வந்து எங்கள் எல்லாருக்குமே ஒரு ஷாக் தான். இப்போ நான் இன்றைக்கி நான் விக்ரமன் சாரை பேசினேன். இப்போ விக்ரமன் சார் சொல்லும்போது இல்லை அந்த ராஜினாமா கடிதத்தை நம்ம யாருமே ஏற்றுக்க போகிறதில்ல, அவர் தொடர்ந்து அவர் தான் தலைவர்னாங்க, அந்த மனசுக்கு ஒரு ஆறுதலாக இருந்தது. இன்னொரு நல்ல பாயிண்ட் அவர் சொன்னார், மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா ஒரு நியாயத்தை பற்றி எந்த நெருக்கடி அவருக்கு வந்தது, என்ன மாதிரியான நெருக்கடி இல்லை அந்த நெருக்கடியை பற்றி தெரியல. பட் வந்து அவர் மன்னி ஒரு நியாயத்தை தான் பேசியிருக்காரு. உண்மையில சொல்ல போனா மன்னிப்பு கேட்க வேண்டியவங்க மன்னிப்பு கேட்கல. பாக்யராஜ் அவர்கள் ஏன் அவர் சொன்னார்னா, அவர் வந்து நான் பண்ண தப்புக்காக சொல்லலை. ஒரு படம் 500 கோடி ரூபாய் செலவு செய்து வைத்திருக்கிற ஒரு படத்தினுடைய அந்த கதையை நீங்கள் முழுக்க சொல்லிட்டீங்கன்றது உண்மையிலேயே வந்து ஒரு அதே கதை தான். ஆனால் ஒரு எழுத்தாளர் அதே மாதிரி இருக்குங்கன்னு சொல்றதுக்காக சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தமாக இருந்தது. அந்த நிர்பந்தத்தால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கூடாது அப்படிங்கிற ஒருத்தர் இல்லை. அவர் சொன்ன கதை வந்து அங்கே பதிவு செய்யப்பட்ட கதையை தான் சொன்னார். சர்க்கார் கதை என்ன நீ படம் பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஸோ இதில் வந்து முருகதாஸ் வந்து என்னுடைய கதை திரைக்கதை வசனன்றது தெளிவாக எல்லா ஊடகத்துக்கும் அனுப்பிச்சிட்டாரு. எல்லா வாட்ஸ்அப்லேயும் வந்துடுச்சு. ஸோ சர்க்கார் கதை என்பது என்ன, அவர் இந்த தம்பியோட கதை என்னன்னு தெரிஞ்சு போச்சு. இருந்தாலும் இன்ஸ்பிரேஷன் ஒன்றா இருந்துச்சுன்னா, ஒரு ரெண்டு பேர்தான் ஒத்த சிந்தனையாக இருந்தால் அதுக்கு உரிய மரியாதையும் நான் தரணும்னு சொல்லிட்டார் முருகதாஸும் சொல்லிட்டாரு. பாக்யராஜ் சாரும் அதை தான் எதிர்பார்த்தாரு. அதுக்கு அவர் முருகதாஸுக்கும் வந்து ஒரு நன்றியை சொல்லிட்டாரு. ஒரு கருத்து பாக்யராஜ் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு, நான் பலமுறை கெஞ்சி இருக்கேன் ஆனாலும் அது மெட்டீரியலைஸ் ஆகலைங்கிற மாதிரி. அது முருகதாஸ் கூட அந்த வீடியோ வலி இருந்து இல்லை, அது நானும் பேசுவாயில் அவர் என்ன தொடர்பு கொண்டாரு. பார்த்து அது என்ன பிரச்சனைனா, ஏன் ரெண்டு பேரும் இந்த பிடிவாதமாக இருக்காங்கன்னா, முருகதாஸ் வந்து நான் ஒரு ரைட்டர், நான் எனக்கு இதே மாதிரி கமலுக்கு வந்து ஓட்டு போட்டு அவருக்கு கிடையில, பிசி கணேசன் வந்து ஓட்டு போட்டார் அவரது இல்லை. ஸோ இதை வந்து நானும் தான் யோசித்தேன் அப்படின்னு அவர் சொல்லும்போது அவர் தரப்பில் ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் வருண் வந்து அதே மாதிரி ஒரு கதை எழுதிருக்காருன்னா அவர் தரப்பில் நியாயம் இருக்குது. ரெண்டும் எங்கே வந்து நிற்கிறதுன்னா, ரிலீஸுக்கு 4 நாளைக்கு 5 நாளைக்கு முன்னாடி நிற்கும்போது தான் ஒரு பிரச்சனையை ஆரம்பிக்குது. ஒரு பெரிய வணிகம் ஒரு அந்த உரிமையை கேட்கிற ரெண்டுத்தில் விவாதம் வருகிற போது பிரித்த பிரச்சனை வருது. இல்லை இப்போ வந்து நிறைய உதவி இயக்குநர்கள்லாம் வந்து பெரிய டைரக்டர்ஸை வந்து கதை சொல்கிறாங்க. அவங்க அந்த கதை சொல்லக்கூடிய அந்த சூழ்நிலையில் அவங்க கதையை வந்து இவங்க வந்து மிஸ்யூஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்படுமா? இது நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ் இல்லை, எல்லா உலகத்திலும் எல்லா படங்களும் ஒரிஜினல் தானே தமிழ் எடுக்கிறீங்க, பேர் போட்டிருக்காங்களா? ஒரு சின்ன தகவல் சொல்லிடுறேங்க, என்னோட சின்ன அனுபவம் நண்பர் ராசி அழகவர்கிட்ட பகிர்ந்திருக்கேன்னு நினைக்கிறேன். நான் வந்து திரைப்படத்துக்கு ஒரு திரைப்பட நண்பர்லாம் பெரிய அளவில் இல்லை, சாதாரண நண்பர் பாபு கணேஷ்கெல்லாம் தெரியும். அந்த அளவில் வந்து என்னோடய ஸ்கிரிப்ட் 2-3 இருக்குங்கன்னு சொல்லும்போது உதவி இயக்குநர்கள் சில பேர் சொன்னாங்க, ஸ்கிரிப்டெல்லாம் காட்டாதையா, ஏதாவது ஆகிடுப்போகுது, உன் ஃபேஸ் நல்லா இருக்குது, ஃப்ரெண்ட்ஷிப்பே இருக்குது, நடிக்க வந்துருந்தாங்க. அப்படி தான் நான் திரைப்பட நடிப்புக்கு வந்தேன். ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுத்து துறைக்கு எழுதணும், பாட்டு எழுதணும், கதை எழுதணும்னு வந்தேன், நடிப்பாக ஆனதுக்கு. அப்போவே ஐ வாஸ் அலர்ட்டட், இப்படியெல்லாம் இருக்குங்கிற ஒரு அச்சுறுத்தல், அது பயமாக அது சரியாக நியாயமாக தெரியாது, இப்படியெல்லாம் சூழல் இருக்குங்கிற ஒரு அவேர்னஸ் எனக்கு ஏற்பட்டது. ஒரு விழிப்புணர்வு கதையை சரியாக நடக்காது சார். ஸ்க்ரீன் பிளே நீ வந்து ஒரு சாதாரண ஒரு லைனை வந்து ஸ்கிரீன் பிளே பண்ணி தான், இல்லை விஷயம் இல்லாத நம்ம ஸ்கிரீன் பிளே பண்ண முடியாது இல்லையா? இல்லை ஒரே லைனில் விஷயம் இல்லாத விஷயம் முருகா வச்சு நீ பாக்யராஜ் சார் கதைகள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டீப்பாக போனீங்கன்னா அது வந்து ஒரு காமெடியாக இருக்கும். பட் அவருடைய ஸ்க்ரீன் பிளேயில் வந்து தூக்கி நிறுத்தியிருப்பார். நல்ல கதையாக இருக்கட்டும் இல்லை கதை இல்லாமல் இருக்கட்டும், ஸ்க்ரீன் பிளேயில் ஜெயிச்ச படங்கள் வந்து நம்ம நிறைய சொல்லலாம். பாக்யராஜ் சார் வந்து இப்போ தான் வந்து தலைவர் ஆகியிருக்கார், சமீபத்தில் தான் தலைவர் ஆகியிருக்கார். ஒரு பெரிய அமைப்புக்கு தலைவராகும்போது அது வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயம் இல்லை, அது முள்படுக்கை மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும். இதில் போலிகளும் வருவாங்க, கதாசிரியர்களே ஜெனுயினும் வருவாங்க, போலிகளும் வருவாங்க. இப்போ இதில் போலிகளை அடையாளம் கண்டுகொண்டு விரட்டணும், ஜெனுயினை நம்ம ஆதரிக்கணும், நம்ம வந்து புதுசாக ஒரு பாதையை செட் பண்ணணும் இப்படிங்கிற பல சவால்கள் உண்டு. இது வந்து சாதாரணமாக வந்து தலைவர்னு சொல்லிட்டு டீ சாப்பிட்டு போகிற ஒரு உத்தியோகம் இல்லை, அது அதுக்கு மேலே நிறைய கஷ்டங்கள் இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சு தான் அவர் தலைவராக வந்தார். வந்துட்டு அவர் முதல் சவாலையே சமாளிக்க முடியாமல் நேர்மை எதுங்கிறது தெரிஞ்சு
நேர்மைக்கு இதுதான் கண்ணா லட்டு தின்ன ஆசையா கூட அந்த இன்று போய் நாளை வா அந்த பிரச்சனை ஏற்கனவே அவருடைய திரைப்படம் இல்லை அவர் வந்து சரியாக டேக்கிள் பண்ணார். சரியாக டேக்கிள் பண்ணிட்டு அவர் முருகதாசையும் வந்து அவர் பகச்சிக்காமல் அட் த சேம் டைம் இவருக்கும் நியாயம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவர் நின்று இருக்கணும் போய் விஞ்சி அவர் வெளில போயிட்டேன்னு வச்சுங்களேன் மறுபடியும் அப்போ இந்த கதை திருட்டு பிரச்சனை மறுபடியும் வந்துட்டே இல்லை. முருகதாசுக்கு ரெண்டு மூணு விஷயங்கள் இருக்குது. இந்த ரமணாவில் கூட பார்த்தீங்கன்னா அந்த நந்தகுமார் இப்போ சொன்ன மாதிரி நான் அந்த ஒரு உதவி இயக்குனருடைய இது இருக்குது. அது இல்லாமல் கத்தியில் யார் முருகதாசனுடைய கோபி நயினார் கூட ஒரு வழக்கு கத்தியில் சொல்லியிருக்காரு. இப்போ இவரும் சொல்லியிருக்காரு நம்ம நந்தகுமார் சாரும் சொல்லியிருக்காரு. இல்லை இவர் வந்து தொடர்ந்து இருந்திருக்கணும் சவால்களை வந்து சந்திக்கணும் வந்து சரி நமக்கே ரொம்ப இதில் இவ்வளோ பிரச்சனைகள்னு தெரியும். இப்போ இந்த பிரச்சனை முடிஞ்சாலும் அடுத்த பிரச்சனை மறுபடியும் வருவாங்க. இதில் போலிகளும் வருவாங்க. இப்போ இதில் வந்து ஒரு 30 lakhsங்கிறாங்க 50 lakhsங்கிறாங்க எவ்வளோ தெரியல. இந்த அமௌண்ட்டுக்காகவே சில இப்போ இதில் உள்ள பிரச்சனை என்னென்னா நல்ல நம்ம நாட்டில் என்னென்னா நல்ல பிரச்சனைகள் நியாயமான பிரச்சனைகள் வரும்போது போலிகள் உள்ளே வந்துடுறாங்க. எது போலி எது நல்லதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பாருங்க அது மிகப்பெரிய சிக்கலாயிடுது. அது மீ டூ பிரச்சனையிலிருந்து ஆரம்பிச்சு எல்லாத்துலேயுமே போலிகள் உள்ள வர்றாங்க. ஸ்கூல் பசங்களுக்கு கூட ஐடியா வந்துடுது. அப்போ இதை நம்ம சரி பண்ணணும். இதை சரி பண்ணணும். நம்ம வந்து இந்த தலைவர் பதவி ஏற்றுட்ருக்கோம். இதை விட்டுறக்கூடாது. இதில் நமக்கு நல்ல பேர் இருக்கும். ஏன்னா நாமளே ஒரு கதாசிரியர். இந்த மாதிரி கதாசிரியர் எல்லாருக்கும் நம்ம ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5-6 வருஷம் நின்று சாதிக்கணும் அப்படின்னு நினைக்காம பொறுப்புலேருந்து ஒதுங்கிறதுங்கிறது வந்து அவர் இந்த இதில் செஞ்ச நல்லது கெட்டு போச்சுங்கிறேன். நான் 2 வருஷம் பதவி 2 வருஷம் தான் குறைந்த 2 வருஷத்துலேயும் தொடர்ந்து செஞ்சுருக்கணும். இல்லை குறைந்தபட்சம் தமிழ் திரைப்படங்களில் 2-3 சர்ச்சைகள் தான் இருக்குது. பொதுவாகவே 200 படங்கள் எடுக்கிறான்னா எழுத்தாளர் சங்கத்தில் அந்த கதை என்னன்னு குறிப்பாக சொல்லுங்கள். அந்த குழுவுக்கு அந்த கதையினுடைய ஒரு மூலம் தெரியணும். அதே மாதிரி இன்னொன்று சிமிலாரிட்டி வந்ததுன்னு சொன்னால் என்னப்பா இருக்குன்னு சொல்கிற மாதிரி ஒரு ஓரளவுக்கு வெளிப்படைத்தன்மையும் வெளிநாட்டில் வந்து அது ஒரு குழு இருக்குது. சார் இதே மாதிரி சிமிலாரிட்டி வருதுன்னு சொன்னால் ஒய் அப்படின்னு கேட்குறது முன்னாடியே இருக்குது. படம் எடுக்கிற போதே இது தடுக்கக்கூடிய ஒரு சங்கத்தினுடைய அமைப்பை மாற்றி அமைத்தாலுடைய இதுக்கு விடிவு காலமே காப்பிரைட் ஆக்ட்டுங்க. காப்பிரைட் ஆக்ட் இஸ் வெரி வெரி பவர்ஃபுல்லுங்க. நீங்கள் வந்து ஒரிஜினல் எங் கதைன்னு சொல்லிட்டு யாரும் உலகத்தில் எதுக்கும் சொந்தம் கொண்டாட முடியாது. ஏன்னா எல்லாமே இன்ஸ்பிரேஷன் கற்பனை. நீங்கள் வந்து காட் ஃபாதர் இப்போ நமக்கு இன்ஸ்பிரேஷன் வந்து ஆமாங்க. அதாவது பல கதைகள் இப்போ நீங்கள் கனவு வருது இல்லைங்களா உங்களுக்கு அதெல்லாம் ஒவ்வொரு கதை தான். இப்போ காட் ஃபாதர்ன்ற ஒரு திரைப்படம் தான் வந்து நாயகன் பகல் நிலவு மனிதத்தின சாரதி இப்போ செக்க சிவந்த வானம் வந்து இட்ஸ் எ இன்ஸ்பிரேஷன் ஆஃப் அ கிளீன் ஃபிலிம். நீங்கள் இன்னைக்கு கூகுள் போனீங்கன்னா கிரைம் போட்டிங்கன்னா 100,000 கதை. நீங்கள் லவ்னு போட்டிங்கன்னா 100,000 கதை. ஸோ இதெல்லாம் வருது. இப்போ வந்து இப்போ அது இதை தான் திருடணுன்ற இது கிடையாது. முருகதாசை பொறுத்த வரைக்கும் கதையை திருடி படம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. பாப்புலர் ஆக ஆக பரபரப்பு ஆகிட்டே இருக்கும். இப்போ இதுவே வந்து ஒரு காட்டுப்புறானா இப்போ ஒரு படம் ரிலீஸ் 1.5 வருஷமாக எனக்கு தேட்டரே கிடைக்கல போராடினுக்கிறேன். அந்த திரைப்படத்துக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா இவ்வளோ பெரிய பரபரப்பு வராது. சார் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த மாதிரி படங்கள் ரிலீஸ் ஆகும்போது பெரிய படங்கள் பெரிய பட்ஜெட்டாக இருக்கலாம் இல்லைன்னா 96 மாதிரி படம் பரபரப்பாக ஓடி இருக்கலாம். இந்த மாதிரி படங்கள் வரும்போது மட்டுமே இந்த மாதிரி திடீர்னு யாராவது வந்து இது என்னுடைய கரு என்னுடைய கதைங்க இல்லைன்னா வழக்கு போடுவாங்க வழக்கு போடுறாங்க. இதே சமயம் ஒரு நல்ல படம் அந்த படம் வந்து யாருமே கவனிக்காமல் போயிடுச்சு அந்த படம் வந்து ஒரு வாரத்தில் போயிடுச்சு வச்சுங்களேன் அப்போ அதை பற்றி யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. நீங்கள் ஜெயிச்ச படங்கள் இல்லது பெரிய பட்ஜெட் பெரிய வியாபாரங்கள் இதில் மட்டும்தான் இந்த கதாசிரியர் உள்ளே வராங்க. அதில் ஒரு சிக்கலும் இருக்குது. நடந்துட்டு இருக்கு இது நஷ்டம் இது கேட்டு இது மாதிரி போட்டு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. சம்மன்லாம் எல்லா பேருக்கும் போயிருக்கு. 5 பேருக்கு மேலே போயிருக்கு. லைகா ப்ரொடக்ஷன் 2 பேர் விஜய் சார் போயிருக்கு. முருகதாஸ் சார் கேமராமேன் ஜார்ஜ் வில்லியம்ஸ் அவங்க 5 பேர் மேலேயும் இப்போ கேஸ் இன்னும் இருக்க ஃபைலில் இருந்துக்கிட்டு அவங்க எழுத்தாளருடைய அந்த அந்த நல்ல விஷயத்தை நான் பாராட்டுறேன். அதை சுமூகமாக முடியணும்னு நான் நினைக்கிறேன். இல்லை நீங்கள் முதல்ல ஒரு சிஸ்டம் இல்லை இங்கே நீங்கள் சிஸ்டத்துக்குள்ளே வராமையே வெளியிலேருந்து கொஞ்சம் பேர் சண்டை போடுறாங்க உள்ளே இருக்க சண்டை போடுறாங்க. இல்லை முன்னாடி அந்த கதை இலாக்கா அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தது. இல்லை அது வந்து தனிப்பட்ட தேவர பிள்ளைங்க அது வந்து ஒரு ஒழுங்காக இருக்கும். ஜெமினி சின்ன கரு ஒருத்தர் எடுப்பார் பராசக்தின்னு ஒரு சின்ன கரு எடுப்பாங்க அது ஒரு 10 பேர் பேசுவாங்க அதை அழகாக பண்ணுவாங்க அவங்களுக்கு கிரெடிட் கொடுப்பாங்க பணம் கொடுப்பாங்க. அந்த சிஸ்டமே இப்போ இல்லை. இப்போ தனிநபர் நாராயணன் சார்கிட்ட காலேஜ் படிக்கும்போது வேலை செஞ்சேன் பேக்கெட் பண்ணிக்காக கிரியேட் ரைட்டர் பெரிய வசன கருத்தா. சரி அப்போ வந்து டிஸ்கஷன் என்ன தெரியுங்களா முதல்ல ஒரு படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய படங்களை பார்ப்பாங்க ரெஃபரன்சஸ் நிறைய படங்களை பார்ப்பாங்க.
அதில் ஒரு மேட்ரு நல்லா இருந்துச்சுன்னா அதுலேருந்து ஒரு மேட்ரு எடுப்பாங்க. இல்லை இப்போ சார் சொல்கிற போது பார்த்தீங்கன்னா வெளியிலேயே சொல்லாதப்பா டக்குன்னு படம் எடுத்துருவாங்கன்ற மாதிரி ஒரு விஷயத்தை கூட ஒரு முன்னாடி சொன்னார் இல்லைங்களா? அதெல்லாம் 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 அந்த ஒரு பயம் சார், ஒரு நல்ல திரைக்கதை ஆசிரியருக்கு ரெண்டு காட்சி சொன்னா போதும் சார், அழகா பெரிய கதை பண்ணிடலாம். முன்னே பின்னே சேர்த்து அழகா பண்ணக்கூடிய சார், ஒரு நல்ல கதை எப்படிதான் போனி பண்ணுறது? கிருஷ்ணன் சொன்னார்ல, ஒரு நல்ல கதை இருக்கு எனக்கு கொடுக்க பயமா இருக்குன்னு சொன்னாரு. சொந்தமா எல்லாரையும் சொந்த படம் எடுக்க முடியல, நண்பர்கள் ஒரு கதையை எப்படிதான் போனி பண்ணுறது? இல்ல அமைப்பு அமைப்பை வந்து ஒழுங்காக்கணும். அமைப்பு இல்ல இல்ல, அது வந்து பாக்யராஜ் தன்னோட கடிதத்தில் சொல்லியிருக்காரு. நண்பர் சந்திரசேகர் சொன்ன ஒரு நல்ல பாயிண்ட், அவர் விலகி இருக்க வேண்டாம், அவ்வளோ சென்சிட்டிவாக இருக்க வேண்டாம். ஆனால் அவருக்கு என்ன ப்ரெஷர், என்ன அசௌகரியம்னு சொல்கிறாரு, அது என்னன்னு தெரியல. அது அவர் சில நாள் கழித்தாவது சொல்லணும்னு திரையுலகம் விரும்புது, ஒன்று. ரெண்டாவது நல்ல இப்போ சர்க்கார் படம் இன்னும் வரலை, அதை பற்றி தெரியல. ஆனால் சந்திரசேகர் சொல்கிற மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு படம் போனால் அதை கேஸ் போடுறது அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் சில படங்கள் காதை திருடப்பட்டதுன்னு வெற்றிகரமாக ஓடி முடிஞ்ச படத்துக்கு கேஸ் போட்டு ஜெயித்தவங்களும் உண்டு. என்ஆர் தாசனுடைய ஒரு கதை, அது அபூர்வ ராகங்களாக கே பி பாலச்சந்திரன் எடுத்தார், ஃபைட் பண்ணார், கோர்ட்டில் ஜெயித்தார். அந்த படம் அவர் எழுதின ஸ்கிரிப்டும் ஒரு வார பத்திரிகையில் தொடராக வந்தது, இதெல்லாம் தெரியும். இதில் என்ன இஷ்யூனா, நண்பர் ராசி அழகப்பன் சொல்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் இல்லைங்கிறது தான் உண்மை. அதுதான் இப்போ ஜெமினி படத்தில், இப்போ அந்த காலத்தில் ஜெமினியின் கதை இலக்கான்னு போட்டிருக்கோம், அதில் கொத்தமங்கலம் சுப்பு, வேப்பத்தூர் குட்டு, இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க. எல்லோரும் சொல்ல, இப்போ நண்பர் சொன்ன பாபு கணேஷ் நடித்த ரசிகர் மன்றத்தினோட படத்தினுடைய கதையாக்கத்தின் போது ஸ்டோரி டிஸ்கஷனில் நான் கலந்துக்கிட்டேன், டைரக்டர் புகழேந்தி தான் அதுக்கு. அப்போ நான் ஸ்டோரி அப்போல்லாம் நம்ம அவங்களுக்கு தோன்ற ஐடியாஸ் எல்லாம் ஷேர் பண்ணிப்போம், அதெல்லாம் சேர்ந்து ஒருத்தர் ஸ்கிரிப்ட் எதுவார ஒரு முழுமையான கதையாக வரும், அது கதை திரைப்படமாக எடுக்கப்படும், இதுதான் முறை அது. ஆனால் எல்லாருக்கும் உரிய கிரெடிட் நட்பு ரீதியில் சரி பரவாயில்ல அப்படின்னு ரெமுனரேஷன் கொடுத்துடுறது, தேங்க்ஸ் கார்ட் பொதுவாக இருக்கலாம். அங்கே நம்மளோட பாயிண்ட் என்ன, ஏஆர் முருகதாசன் நம்ம குறை சொல்ல முடியாது, ஏன்னா அவர் பரபரப்பு உலகத்தில் இருக்கார். நெசசரி, அவருக்கு நெசசிட்டி இந்த டைமில் கொண்டு வரணுங்கிற அந்த ப்ரெஷர்லாம் அவர் செய்கிறாரோ இன்னும் தெரியல, இந்த பேக்ரவுண்ட் நமக்கு அது தெரியாது. ஆனால் எல்லாருமே படைப்பாளிகள், எல்லாருக்குமே க்ரியேட்டிவிட்டி இருக்குது. அப்போ எதில் எல்லாருக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைச்சிட்டு அது சந்தோஷம். இல்லை அது நல்ல பாயிண்ட் சார், அவர் சொல்கிறது இப்போ வந்து இந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளியே வந்து ஒரு அவருக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. அங்கீகாரத்துக்கு மேல பணம் ஒண்ணு இருக்குல்ல, அதுதான் சொல்றேன். இல்ல அவரு ஒரு விஷயம் சொல்றாரு, நல்ல கதை எப்படி போனி ஆவுது, அந்த போனி ஆவுதுன்ற வார்த்தை கூட அது வந்து இப்ப இவங்க எல்லாம் சீனியர்ஸ், எல்லாரும் ஒன்னு சேர்ந்து புதுசா ஒரு அமைப்பை உருவாக்கி இப்போ இந்த அளவுக்கு வந்து பேசுகிறவங்களுக்கு அந்த நாலேஜும் இருக்கும். காப்பி ரைட் ஆக்ட்னு அதுக்கு வந்து லீகல் அட்வைசர்ஸை போட்டு இன்னைக்கு வெளிநாட்டில் எப்படி காப்பி ரைட் ஆக்ட் இருக்கோ அப்படி அது உருவாக்குனா தான் இது நடக்கும். அரங்கேற்றம் காலத்திலேருந்து இன்னி வரல இந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. அரங்கேற்றம் படமே பாலச்சந்திர வீட்டுக்கும் கொஞ்சம் பக்கத்தில் ஒரு வீட்டில் நடந்த சம்பவம்னு சொல்லி அப்போ ஒரு பிரச்சனையும் ஓடிச்சு. ஸோ இந்த மாதிரி பல சம்பவங்கள் சொல்கிறாங்க. தொடர்ந்து இப்போ வந்து கதை வந்து ஒருத்தர் எழுதுனா திருட்டுங்கிறாங்க. சப்போஸ் நமக்கு இந்த டைரக்டருக்கோ அல்லது சம்மந்தப்பட்டவங்க யூனிட்டுக்கோ தெரிஞ்ச ஒரு வீட்டில் நடந்ததே எடுத்துகிட்டு அதை என்ன பண்ண முடியும்? அந்த குஷின் ஒன்று இருக்குது. அடுத்தது அவங்களுக்கு தெரிஞ்ச விவசாயிகள் பிரச்சனை, அது எல்லாருக்கும் இல்லை விவசாயிகள் சொல்லுங்க. கமல்ஹாசனுடைய முதல் படம் தான் சொன்னாக்க 80களில் வந்த படங்களில் முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா வெளிநாட்டு படங்களை போய் பார்ப்பாங்க, கல்கத்தாவில் போய் பார்ப்பாங்க, டெல்லியில் போய் பார்ப்பாங்க. அது பார்க்கறதுக்குன்னே சில ரைட்டர் இருக்காங்க, போய் பார்த்துட்டு வந்து மூணு கம்பெனிலையும் மூணு விதமாக கதை சொல்லி பண்ணுவாங்க. அப்படிதான் இந்த தழுவல் இன்ஸ்பிரேஷன்லாம் கிடையாது, அங்கிருந்து எடுக்கிறது நம்ம ஊருக்கார மாதிரி சொல்றது. இது சினிமா, தமிழ் சினிமா ஆரம்பத்திலிருந்து இருக்கு, அப்போ இப்போ இருக்கு, இப்போ விழிப்பாயிடுச்சு, இப்போ நல்லா தெரியுது. நீ நீ நிற்கிற அந்த இந்த இந்த தகவல் உலகத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கிற இளைஞன் சொல்கிறான் இந்த காட்சி இந்த படத்திலிருந்து எடுத்ததுன்னு தான். ஸோ எனவே இப்போ என்ன வேணும், என்ன முழிச்சுக்கணும்னா திருத்தங்கள்லாம் விட்டுருங்க இது வரைக்கும். இப்போ என்ன பண்ணணும்னா சினிமா எடுக்கிறவர்கள் எழுத்தாளர்கள் எல்லாம் எழுத்தாளர் சங்கத்தில் மெம்பர் ஆகி இதுதான் என் மூல கதை ரெண்டு வரி சொல்லிடணும். அது சிமிலாரிட்டி வந்ததுன்னா அங்கேயே கூப்பிட்டு பிரச்சனையே இல்லை, பிரச்சனையே வராது. ஆக என்னன்னா இந்த சினிமாவில் இருக்கிறவங்க தனித்தனி குழுக்களாக இருந்தாலும் எழுத்தாளர் சங்கத்தில் கம்பல்சரி மெம்பர் ஆகணும், அதனுடைய மூல கதையினுடைய சில வரிகள் சொல்லணும், இதை இன்னொருத்தர் திருநாக சிவியரை பனிஷ் பண்ணணும், இதை இந்த சமயத்தை பயன்படுத்திக்கிட்டு எழுத்தாளர்களுக்கும் உதவி இயக்குநர்களுக்கும் ஆதரவாக பண்ணணும். இதை பாக்யராஜ் அவர்களே முன்னிருந்து பண்ணணும் தான் என்னுடைய. அண்ணன் சொல்றது வந்து சரியான மேட்ரு. அப்போ பெருசா வந்து என்ன பிரச்சனைனா பஞ்சாங்கம் இருக்கு பாருங்க, பஞ்சாங்கத்துல எல்லாமே சொல்லிட்டான். நீங்க வந்து பஞ்சாங்கம் எடுத்தீங்கன்னா நீ இல்லாத கதை கிடையாது, இன்ஸ்பிரேஷன் ரெண்டு லைன் ரெண்டு லைன் மேட்ரு எடுத்தீங்கன்னா இன்னைக்கு விவசாயிகள் பிரச்சனை, இன்னைக்கு நான் மழை பெஞ்சு வெள்ளம் வரப்போகுதுன்றது ஒரு கதையா எடுக்கிறோன்னு வச்சுங்க, த டே ஆஃப்டர் டுமாரோன்னு இங்கிலீஷ்ல எடுத்துக்கிறான். ஸோ அதை வந்து பஞ்சாங்கத்துல பாருங்க எப்போ சொல்லிக்கிறான்னு இன்னைக்கு வாட்ஸ்அப்ல எனக்கு வந்துச்சு.
ஸோ இது மாதிரி வந்து எல்லாமே இன்ஸ்பிரேஷன் தான் சார். ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழறது தான். இப்போ அந்த தம்பிக்கு நியாயமான பணம் கிடைக்கணும், நியாயமான அங்கீகாரம் கிடைக்கணும், அவ்வளோதான். இன்னொன்று அதே கதை தான் சர்க்காரான்னு இப்போ அதையும் படிக்கணும், இதையும் பார்க்கணும், பார்த்ததுக்கப்புறம் ஒரு விவாதம் பண்ணணும். சரி சார், சார் இன்ஸ்பிரேஷன் சொன்னார்ல, இதில் என்ன இன்னொரு சிக்கல் இருக்குன்னா, எது இன்ஸ்பிரேஷன் எது காப்பிங்கிறது நிறைய ஆம்பிகூட்டி இருக்குது. ஆமாம், நிறைய குழப்பங்கள் இருக்குது. எது இன்ஸ்பிரேஷன், இப்போ நான் எது நான் இன்ஸ்பிரேஷன் இன்னொருத்தர் காப்பின்னு சொல்கிறார் அவர். இல்லை, காப்பின்றது அப்படியே எடுத்தாள்வது சட்டத்தின்படி ஒன்றிலிருந்து ஏழு காட்சிகள் ஒன்றாக ஒரே, நான் என்ன நினைச்சேனோ அதே அவர் சொல்லியிருக்கார் அப்படின்னு சொன்னால் சட்டம் இமிடியட்டாக நான் சொல்லுவோம், காப்பின்னு சொல்லி தண்டனை கொடுக்கும். ஆறு சீன் அதே மாதிரி எடுத்துட்டு ஏழாவது சீன் மாற்றிட்டாருன்னா மறுபடியும் அது வந்து காப்பியில் வராது. எல்லாமே இது மனசாட்சி தான். ஒரு எழுத்தாளர் இன்னொருத்த ஏமாற்றக்கூடாதுன்னு நினைச்சிட்டாக்க இந்த பிரச்சனை வராது. வணிகம் வணிக நோக்கில் இருக்கிறவங்க சில சமயம் எடுத்துட்டு இல்லைன்னு சொல்லக்கூடிய சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், சிஸ்டத்துக்குள்ளே வரணும், மனதளவில் நல்லா இருக்கணும். இந்த ரெண்டும் இல்லைன்னு சொன்னால் இது தீக்கவே முடியாது. உலகம் முழுக்க இந்த பிரச்சனை இருக்கு. ஓகே சார், பத்திரிகையாளர் பார்க்கணும் சொல்லுவோம் சார். இப்போ இதில் சர்க்காரை பொறுத்த வரைக்கும் அது இன்ஸ்பிரேஷனாக காப்பியா? சர்க்கார் கதை இன்ஸ்பிரேஷன் காப்பியான்னு தெரியல. ஆனால் விஷயத்துக்கு இன்ஸ்பிரேஷனுக்கும் காப்பிக்கும் ஒரு 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 நுட்பமான வேறுபாடு இருக்குது. இப்போ ராமாயண கதையிலேருந்து இன்ஸ்பயர் ஆகி ராவணன் படத்தை எடுக்கிறார் மணிரத்னம். இது காட்ஃபாதர் கதையிலேருந்தும் நான் வரதராஜ முதலியார் எடுத்து நாயகன் படம் எடுக்கிறார். இதெல்லாம் இன்ஸ்பிரேஷன். பட் அது முழுக்கவே அதுலேருந்து ரிப்பீட் ஆயிருக்கான்னு தெரியல. ஏழு காட்சிகள் ஒன்றாவது அந்த பர்வியூவில் வருதா தெரியல. ஆனால் இதெல்லாம் ஒரு படத்தை படிக்கிறோம், ஒரு கதையை படிக்கிறோம், இன்ஸ்பயர் ஆகிறோம், எழுதுகிறோம். உது சிற்றன்னை கதையை வந்து மகேந்திரன் படிக்கிறார், நாலு பக்கம்தான் அந்த கதை சிற்றன்னை சிறுகதை. அதை படிச்சுட்டு இன்ஸ்பயர் ஆகிறாரு, இவர் சிந்தனைகளை ஓடுது, புதிய கற்பனைகள் எக்ஸ்பேண்ட் ஆகுது. இன்னும் சொல்ல போனால் மூலக்கதையிலேருந்து ரொம்ப குறைஞ்சி போடுது. ஆனால் அந்த மூலக்கதை புதுமைப்பித்தனின் சிற்றனை கதையை தழுவி எடுத்தது. வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். ஆக இப்படி இருந்தது, இது வந்து இன்ஸ்பிரேஷன். காப்பிங்கிறது அப்பட்டமாக காப்பி எடுக்கிறது. இப்போ ஒரு ஒரு கதை ஒரு சமாச்சாரம் சொல்கிறேன். ஒரு நாவல் தான், ஒரு நாவல் ஒரு ரெண்டு பெண் எழுத்தாளர்கள் எண்பதுகளில் ரெண்டு வார பத்திரிகைகள் எழுதுறாங்க ஒரே மாதிரியான கதை. என்னன்னா இந்த ரெண்டு பேருக்குமே பிளாட் சொன்ன ஒருத்தர், இவர் ரெண்டு பேருக்கிட்டே ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த அம்மா முதல்ல எழுதிட்டாங்க, இந்த அம்மா பின்னாடி எழுதிருக்காங்க. அது ஒரு பெரிய இஷ்யூவாக வந்து அப்புறம் செட்டில் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கல. இது வந்து யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்காரு, அதுலேருந்து எடுக்கப்பட்டது. அப்போ அது காப்பி ஆகிடுது, காப்பி தான். தண்ணீர் தண்ணீர் நாடகத்தை அப்படியே கே பாலச்சந்திரன் எடுக்கும்போது அது மூலக்கதை யாருன்னு சொல்கிறார், அது காப்பியே. வசனம் உள்பட எடுத்த முழுக்க வசனத்தை கூட அதிகமாக மாற்றாத நாடகங்கள் திரைப்படங்களாக வந்திருக்கு. ஆனால் அதில் வந்து காப்பி தன்னுடைய இதை இருக்கலாம், இன்னொருத்தருமே அது வந்து இமிட்டேஷன் காப்பி. அது வந்து காப்பியாக இருக்கிறது தவறு இல்லை. இது இன்னாருடைய கதை, இன்னாருடைய வசனம் அதுலேருந்து எடுத்ததுன்னு சொன்னால் தீர்ந்து போச்சு. கதாசிரியர் சங்கமா எந்த சங்கத்துல முறையிட்டீங்களா? இப்ப உடனே போயிட்டாருலாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அது எல்லாமே தஞ்சாவூர் மாவட்டத்தில் முடிச்சது அந்த படம் ஃபுல்லாவே. அது எடுத்துட்டு சென்னை வர ஐடியா இருக்காது. எடுத்தாலும் வரத்துக்குள்ளே கவனத்துக்கு கொண்டு வந்தோம் எல்லாத்தையும் முயற்சி பண்ணோம். முருகர் சார் வீட்டுக்கு போறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணோம்.
பாக்யராஜ் சார் சந்திக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணோம், யாரும் இது பண்ணவில்லை. விசால் சார்கிட்ட கூட தலைவர் எல்லாமே கொடுத்துருக்கு, யாரும் டைரக்டா சந்திச்சு பேசி விளக்கம் கொடுக்கறதுக்கு இது பண்ணல. அவங்க விஷயம் பெருசா இருக்கிறது ஒன்னே ஒன்று, அவர் வந்து மிக பெரிய திறமசாலி, மாற்று கருத்து இல்லை. ஒரு படைப்பாளிக்கு ஒரு தாட்டு வெளில போனாக்க, நான் எந்தெல்லாம் நிறைய, நான் வந்து இந்தியன் அப்படின்னு சங்கர் சார் வந்து ஒரு படம் எடுத்தார் கமல் சாரை வச்சு, நான் ஒரு இந்தியன் நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தேன் அவருக்கு முன்னாடி. சங்கர் சார் கால் பண்ணி கேட்டார் எனக்கு அந்த டைட்டிலை வந்து திருப்பி கொடுத்துருக்கேன்னு, நான் ஒரு இந்தியன் பவர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் மாற்றிக்கிட்டோம் தேசிய பறவைன்ட்டு. ஸோ ஒரு படைப்பாளிக்கு கற்பனை திறன் வத்தி போனாதான் இதெல்லாம் கவலையே படுறோம். எம்பிபிஎஸ்க்கு 5 வருஷம், இன்ஜினியரிங்க்கு 5 வருஷம், சினிமாவுக்குள்ளே வரும்போதே உங்களுக்கு மாபெரும் வெற்றி. ஏன்னா உங்களுடைய கற்பனை திறன் வந்து மிகப்பெரிய ஒரு படைப்பாளியினுடைய தாட்டுக்கு ஒத்து போகுதுன்னு போது நீங்கள் சிறந்த படைப்பாளி. நீங்கள் வந்து அடுத்து வந்து வெற்றி அடையிறதுக்கு போ முயற்சி பண்ணாலே ஜெயிச்சிடலாம். இது ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்காருங்க, ஷார்ட் ஃபிலிம் 5 நிமிஷம் ஆகுதுன்னா சார், 5 மினிட்ஸா சார் உங்களுடைய ஷார்ட் ஃபிலிம்? ஷார்ட் ஃபிலிம் வந்து 17 நிமிஷம் சார், இவர் 2 மணி நேரம் கதை பண்ணிக்கிறார். 2 மணி நேரம் கதை சார், கத்தி படம் தெரியும் உங்களுக்கு. கத்தி படத்துல அந்த ஃபிளாஷ்பேக் சீன் எடுத்துட்டு என்ன சார், கத்தி படம் சொல்றீங்கல்ல அதுல ஃபிளாஷ்பேக் வருது இல்ல, ஃபிளாஷ்பேக்ல தான் படம் ஓபன் ஆகுது. உண்மையா அதை எடுத்துட்டா என்ன சார் படத்துல? அது கரெக்ட். நான் என்ன சொல்றேன், அதுக்கு அதே தான் தாகபூமி, அவ்வளவுதான், அதான் நாங்க சொல்றது. அது படத்தை பார்த்தா தெரியும், அதுக்கு ஆதங்கள் எல்லாம் இருக்கு. விவாதிக்க தயாரானு கூப்பிடாரு, இது வரைக்கும் எனக்கு பதில் இல்ல. யாரோ எனதே எடுத்தாருன்றீங்களா? அப்படியே அவரு ஃபுல்லா முழு கதை இன்ஸ்பிரேஷன். முருகதாஸ் கதை, நீங்க தியாகபூமி எடுத்தவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள பிரச்சனை ஒரு அமைப்புக்குள்ள வரலன்னும் போது பேசவே முடியல. எந்த ஒரு எந்த கோட்டுக்குள்ளேயும் விஷயம் இருக்குங்க, இருந்திருக்கலாம். அது எப்படி இல்ல கேட்டகரி? பெரிய ஒரு சென்சார் போர்டுன்னு ஒண்ணு இருக்குங்க, நல்லா கேட்டுங்க சார். நீங்க வந்து லீகலா போனோம்னா சென்சார் போர்டில் சென்சார் செய்யப்பட்ட படம் தான் தியாகபூமியும் ப்ளஸ் வந்து கத்தியும். சென்சார்ன்றது சென்ட்ரல் கவர்மெண்ட் அத்தாரிட்டி, இப்போ நீங்கள் எல்லா ஊடகங்களுக்கும் அவங்க பர்மிஷன் கொடுத்தா தான். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் பண்ணது இவ்வளோ பீரியட் இருந்ததுன்னா ஷார்ட் ஃபிலிம், அதுக்கப்புறம் டெலிஃபிலிம், அதுக்கப்புறம் ஃபீச்சர் ஃபிலிம். ஃபீச்சர் ஃபிலிம் கேட்டகரி என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் இந்த ஷார்ட் ஃபிலிம் கேட்டகரியும் டெலிஃபிலிம் கேட்டகரியும். அங்கேயே காப்பிரைட் ஆக்டில் அடிபட்டு போயிடும். இப்போ நீங்கள் 2 மணி நேரம் உங்களுடைய ஸ்க்ரீன் பிளேவை பதிவு பண்ணி இங்கே ரைட்டர்ஸ் அசோசியேஷனில் பண்ணால் ஒவ்வொரு பேப்பர்லையும் சீல் போட்டு கையெழுத்து போடுவாங்க. இப்போ பாக்யராஜ் சாருடைய கையெழுத்து எல்லாத்துலேயும் இருக்கும். அது முன்னாடி விக்ரமன் சார் இருந்தால் நீங்கள் பதிவு பண்ணியிருக்கீங்களா? அது பதிவு பண்ணியிருக்காரு சார், அதுக்கு இந்த காப்பிரைட் இதில் பதிவு பண்ணியிருக்காரு. காப்பிரைட் இதில் பதிவு பண்ணியிருக்காரு, காப்பிரைட்டில் பதிவு பண்ணியிருக்காரு. பிரதர் அது வந்து எனக்கு தெரியல. இல்லை பதிவு பண்ணியிருக்கேன், எல்லா இப்போ இப்போ அது சொல்லிட்டாங்க, எல்லா ஆதாரங்களும் இவ்வளோ இருக்கிற வச்சு இவ்வளோ சீரியஸ் நாங்கள் இறங்கி நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம், பேசிட்டு இருக்கோம். இவ்வளோ தூரம் அது உண்ணாவிரதம் இருந்து கிடைக்கலன்னு சொல்லிட்டு 4 வருஷமானது சென்சார் ஆயிருக்காரு. அவர் உங்கள் படம் சென்சார் ஆயிருக்கும்ல? நேரடியா போய் முருகதாச பார்த்து சந்திக்கிறதுக்கு இது நாள் வரைக்கும் இது கிடைக்கல சார். எவ்வளவு போராட்டங்கள் பேச மாட்டேங்க. செங்கோல் படமே ஆகலையே? எது செங்கோல்? செங்கோல் இல்ல, அது எழுத்தாளர் சங்கத்துலமே ஆகும். என்ன பிரதர் இப்போ உங்களுக்கு புரியுதா? லீகலா போனா சென்சார் ஆனது தான் நிக்கும். ஏன்னா வீட்டுக்கு நீங்க பத்திரம் பதிவு பண்ணி உங்க பேர்ல இருக்கு, அது பத்திரம் பதிவு பண்ணதுக்கு அப்புறம் உனது அது வந்து அந்த இடம் நீங்க வாங்கல. குடும்பம்ன்றதால நீங்க சென்சாருக்கு போகாத விட்டுட்டீங்க சார். ஆமா சார், 2012 முடிக்கிறோம், 2013 அவர் ரிலீஸ் பண்ணி இதை பண்ணிட்டு இருக்காரு. ப்ரொஃபைல் கேட்கறப்ப என்ன பண்றாரு, மெயிலுக்கு அவர் அனுப்பிடுறாரு, டீடைல்ஸ் ஃபுல்லா மெயில் பண்ணிடுறாரு. அது சொல்லிட்டீங்க இல்ல சொல்றேன், யதார்த்தமா இதன் மூலமா ஒண்ணு இருக்கு, எளிய திறமையுள்ள எழுத்தாளர்கள் வருகிற போது அவங்களுக்கு நம்ம வழிகாட்டணும், நீங்க இப்படி போங்க, இங்க போய் நீங்க பதிவு பண்ணுங்க, பதிவு பண்ணும் போது உங்களுக்கு கிடைக்கின்றது. இதன் மூலமாக அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படும். இனிமேல் பாதிக்கப்படுகிறவர்களுக்கு சார்பாக நாங்க இருக்கிற ஒரு அமைப்பு இருக்கணும், அதுதான் ஒரு நியாயம் நினைக்கிறேன். இனிமேல் யாரும் பாதிக்கப்படக்கூடாது, எல்லா அளவு இனிமேல் பாதிக்கப்படுகிற மாதிரி இயக்குநர்களும் இருக்கக்கூடாது. யாருமே பார்க்கல, படத்தோட கருவு தான் பேசுவோம். அந்த படத்தை வந்து ஃபுல்லா நம்ம தீபாவளிக்கு அப்புறம் பார்த்தா நமக்கு தெரிய போதும் எது உண்மை அப்படின்னு. ஆனா நம்ம படத்தை பாக்குறதுக்கு முன்னாடியே எல்லாருமே கருத்து சொல்லிட்டு இருக்கோமோன்னு எனக்கு அது ஒரு சந்தேகம். நியாயமான விஷயம் நீங்க சொல்றது இல்ல, அது ஒரு சங்கம் முடிவு எடுத்துருக்கு. ஒரு சங்கம் வந்து என்ன பண்ணிருக்காரு நமக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது, கிடையாது.
த்ரில்லாவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு வச்சுங்க. சி காட்ஃபாதர் ராபின் வுட் தாங்க பல கதை, ராபின் வுட்டை பேஸ் பண்ணி நிறைய கதைகள் வந்திருக்குங்க. இப்போ வந்து நம்ம படத்தை பார்க்கும்போது ஏஆர் முருகதாஸ் ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு, கதை திரைக்கதை வசன டைரக்ஷன் எந்த தான், பட் அந்த இன்ஸ்பிரேஷன் அந்த தம்பி பண்ணது நான் வந்து அவருக்கு மரியாதை கொடுக்குறேன்னு கூட சொல்லிட்டார். அதை பாக்யராஜ் சார் மாதிரி ஆட்களும் வந்து தெளிவாக நியாயமான ஒரு ஜட்ஜ்மெண்ட் வேணும்னாங்க. நாங்கள்லாமும் என்ன சொல்கிறோம், அந்த ரைட்டருக்கு உரிய மரியாதையும் சார் சொன்ன மாதிரி நியாயமான தொகையும் கொடுக்கறது தவறே கிடையாது. 100% கொடுத்துருவாங்கன்னா பெரிய வியாபாரம், பெரிய இது, இதெல்லாம் நல்ல விதமாக நடக்கும். தம்பி அந்த தியாக பூமியும் நமக்கு வருத்தமாக இருக்குது, ஏன்னா அவருடைய ஷார்ட் ஃபிலிமை அந்த ஃப்ளாஷ்பேக் அப்படியேன்றாரு. அதையும் அவர் சந்தித்தார்னா முருகதாஸ் வந்து உதவி பண்ணக்கூடியவர் தான். இது வரைக்கும் வழங்கப்படல, இது வரைக்கும் கிடையாது. இப்போ எவ்வளோ விஷயம் போயிட்டு இருக்கு, இது பண்ணிட்டு இருக்கு, அவர் அதுக்கு பதிலும் சொல்ல மாட்டேங்கிறார், எதுவுமே கிடையாது. 2014 அதை ஒரு விரக்தி உச்சகட்டத்தில் இப்போ உண்ணாவிரதம் வந்து இருந்துட்டு இப்போ அவரை மட்டும் பாதிக்கல, டோட்டல் ஃபேமிலியை பாதிக்குது, டோட்டல் ஃபேமிலியே பாதிச்சுக்கிட்டு இருக்கு இன்னும் உட்பட. இல்லை அது மாதிரி இது வந்து ராசி அழகன் சொன்னதான் எனக்கு தோணுச்சு. பழைய திருவிளையாடல் சொல்லும், புலவர்களுக்குள்ளே கருத்து வேறுபாடுகளாக சச்சரவு கூடாதுன்ற மாதிரி எல்லாருமே படைப்பாளிகள். பாக்யராஜ் சார்லேருந்து ஏஆர் முருகதாஸ் சார்லேருந்து நண்பர்கள் வரையில் எல்லாருமே படைப்பாளிகள். படைப்பாளியாக இருப்பதனால தான் திரையுலகத்தில் நாம் ஏதாவது ஒரு இடத்துல நிற்க முடிகிறது. ஆகையினால் யாருமே குறை சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் இதில் இந்த இந்த சர்ச்சை வந்தது நண்பர் சந்திரசேகர் சொன்னது கரெக்டு. சர்க்கார் கதை என்னென்ன தெரியாது, என்ன தெரியாமலே நம்ம வேதக்கிறது கூட சரியாக இருக்குமோன்னு தெரியல. ஏன்னா 7வது மனிதன் படம் வரத்துக்கு முன்னாடி ஜாதி கலவரத்தை பற்றியது அப்படின்னு பேச்சு அடிபட்டது. ஆனால் இல்லை, சுற்றுச்சூழல் பற்றியது ஆரம்பிப்பதே அது ஜாதி கலவரத்தை பற்றிய படம் அப்படின்னு பொதுக்கூட்டத்தில் பேசினார். ஆனால் உண்மையில் பார்த்தா அது சுற்றுச்சூழல் சம்மந்தப்பட்டது, கதை என்னன்னு தெரியாது. நம்ம அந்த அந்த பிரச்சனைகளுக்கு போயிடுவோம், அதெல்லாம் ஒதுக்கிடுவோம் கம்ப்ளீட்டாக. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா, ஒரு அமைப்பு இருக்குது, ஒரு சிஸ்டம் இருக்குது, ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி பகீரத்தனோட கடிதத்துலேயும் பேட்டியிலையும் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதில் வந்து இதனால் சில விதிமுறைகள்லாம் சங்கத்தில் வந்து சில விதிமுறைகள்லாம் மாற்றணும், மாற்றி எழுத்தாளருக்கு பாதுகாப்பு தருகிற அளவு உருவாக்கணும்னு நினைக்கிறார். அந்த கனவு, அந்த லட்சியம் இருக்குல்ல, அந்த விஷன் வந்து பாராட்டத்தக்கது. நண்பர் சந்திரசேகர் சொன்ன மாதிரி இப்போ விலகின தேவையில்லைன்னா கூட அவர் கட்டஸ்ட் பண்ணி எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கொண்டு வந்தால் இந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்துபடும் நினைக்கிறேன். இது இனிமேல் நிரந்தரமாக தீர்வதற்கான வழி ஏற்படும் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார், அரங்கத்துக்கு வந்திருந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட விருந்தினர் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.